வணக்கம் மக்களின் மக்களே. ஸோ இன்றைய டி சென்டரில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் சென்னை எஃப்சி வர்சஸ் கேரளா பிளாஸ்டர்ஸ் எஃப்சி இன்றைய மேட்ச்சில் என்ன நடக்க போகுது. ஸோ ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும், ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஒரு சில தவறான விஷயங்கள்ங்கிறது ஒரு ரூமர் மாதிரி பரவிடுச்சு. கோச் வந்து ரஃபாவை பற்றி இஸ் டூயிங் வெல், ஃபிசிக்கலி ரெடி அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக நிறைய ஒரு ஃபேக்கான ஒரு ரூமர் வந்து போயிட்டுருக்குது. ஸோ அதில் என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதோடு சேர்த்து சென்னை எஃப்சிக்கான அது அடுத்த செட் ஆஃப் ஃபிக்சர்ஸுங்கிறது கிட்டத்தட்ட ரெடி, எல்லா டீமுக்குமே ரெடி. அந்த ஃபிக்சர்ஸில் ஃபெப்ரவரியில் போட்டு எல்லா டீமையும் போட்டு தார்மாராக தாக்கி வச்சுருக்காங்க. ஏன்னா ஜனவரியில் ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ டைம் இருக்குது, பட் ஃபெப்ரவரியில் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்குது. ஸோ அதையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் இப்போதைக்கு நடந்திருக்கக்கூடிய ஐஎஸ்எல்ல ஒரு சில அதிர்புதிரியான நியூஸ்களும் இதில். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீ மேட்ச் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கோச் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டீமில் வந்து ஏதாவது இன்ஜுரிஸ் இருக்கா, நாளைக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எந்த இன்ஜுரிஸும் இல்லை, உங்களுக்கு தெரியும் ரஃபா மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். பட் என்ன ஃபேன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ரஃபாவுமே வந்து ஃபிசிக்கலி ரெடி ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ யாருக்கெல்லாம் அதில் டவுட்டாக இருக்கோ, நீங்களே கூட அதில் போயிட்டு உங்களுடைய சப்டேட்டில் ஆன் பண்ணி பார்த்தா அதிலே கூட தெளிவாக தெரியும், கோச் வந்து ரஃபா மட்டும்தான் உங்களுக்கே தெரியும், மற்றபடி டீம் வந்து ஃபிசிக்கலாக ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ ரஃபா எப்போ ஜாயின் பண்ணுவார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. பட் நமக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ளே தெரியும் அவரால் உண்மையிலுமே நம்ம டீமில் லாஸ்ட் வரைக்கும் இருக்க முடியுமா முடியாததா, இல்லை அவருக்கு பதிலாக வேறு ஏதாவது நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா அப்படிங்கிற எல்லா குழப்பங்களுக்கும் இந்த மாத கடைசிக்குள்ளே ஏதோ ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சென்னை எஃப்சியோட அந்த செகண்ட் ஆஃப் ஃபிக்சர்ஸுங்கிறது வந்திருக்குங்க. உண்மையை சொல்ல போனால் ஜனவரியில் வந்து ஏகப்பட்ட டைம் இருக்குது. ஸோ டீம் வந்து என்னென்னலாம் பண்ணணும், இன்னும் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஜனவரியில் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படின்னு தோணுது. ஸோ 13 ஜான் வந்து ஹைதராபாத் கூட, 22 ஜான் வந்து நார்த் ஈஸ்ட் கூட, 26 ஜான் வந்து பெங்களூரு கூட. ஸோ இந்த மூணு கேமுக்கும் ஏறத்தாழ நல்ல ரெக்கவரி டைம்லேருந்து என்னென்னலாம் இன்னும் கரெக்ஷன்ஸ் அது பண்ணணும், என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் இதில் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஃபெபில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போட்டு சார் புரிஞ்சிருவாங்க போல். 6 கேம் இருக்குது, 2ஆம் தேதி, 6ஆம் தேதி, 10ஆம் தேதி, 5ஆம் தேதி, 21ஆம் தேதி, 26ஆம் தேதின்னு சொல்லிட்டு. ஸோ வரிசையாக கேம்ஸ் இருக்குது, அதனால் கோச் வந்து இப்போவும் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, 4 நாள் 3 நாள் கேப் வந்து எங்களுக்கு பத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எஸ் உண்மையிலுமே அது நாட் ஓன்லி ஃபார் சென்னை, எல்லா கிளப்ஸுக்குமே அப்படி தான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாள் வந்து ரெக்கவரிக்கே போயிடும், அடுத்த நாள் வந்து ஆப்போனண்ட்டோட டாக்டிக்ஸ் அதெல்லாம் ரீட் பண்ணி என்ன டாக்டிக்ஸ் இவங்க ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கே போயிடும். அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸ் ரெடி பண்ணணும், எல்லாத்தையுமே ரெடி பண்ணணுன்றதுனால கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ வரக்கூடிய நாட்களில் இதுக்கான ஏதோ ஒரு பதில் கிடைக்கலாம் அப்படின்னு நம்பலாம். அதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா, மார்ச்சில் தான் வந்து ஜம்ஷத் கூட லாஸ்ட் கேம்ங்கிறது ஆடுறோம், மார்ச் 3. ஸோ ஓரளவு ஃபிக்சர்ஸுங்கிறது எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குது, யாரையுமே குறை சொல்ல முடியாது. ஃபெப்ல வந்து எல்லாத்துக்கும் போட்டு குழப்பி வச்சுருக்காங்க. பட் இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆனால் நல்லாயிருக்கும். மார்ச்சில் முடியறதுங்கிறது ஏப்ரலில் முடியலாம். ஸோ இந்த ஃபிக்சர்ஸுங்கிறது இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு பக்கம் வருவோமே. நம்ம இப்போ ஐஎஸ்எல்ல வந்து ஏகப்பட்ட ஒரு லாஸ்ட் 2-3 நாளாக சதா சதா நியூஸ் வந்தது. ஜான் ஃபெர்னாண்டோ ஃபஸ்ட் அபாஸ் ரிசைன் பண்ணார், அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ பேசினாங்க ஏடிகே முகாம் லகான், ஜான் ஃபெர்னாண்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கோடி கிட்ட அவருக்கு ஃபீ கொடுத்தாங்க, அங்கே போனார், மொதல் மேட்சே ஜெயித்தார் இப்படின்னு ஏகப்பட்டு இருந்தது. பட் எஃப்சி கோவாவுக்கு இன்னும் அவங்க அந்த அடியிலேருந்தே மீறல. ஏன்னா ஒரு கோச் போகிறது அப்படின்றதுலாம் சாத்தியமே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கோச்சை எடுத்துன்னு போகிறதுன்றது வேறு, ஒரு சீசன் உங்களுக்கு போயிட்டுருக்கும் போதே ஒரு கோச்சை எடுக்கிறதுங்கிறது அது ரொம்ப ரொம்ப எனக்கேட்டால் அது அது சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் எஃப்சி கோவா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெரெக் பெரேரா அவரை தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிளிஃபர்ட் மிராண்டா வருவார் அப்படின்னு நம்பினாங்க, பட் பெரேரா வந்திருக்காரு. எனக்கேட்டால் இது ஒரு சூப்பரான ஒரு டிசிஷன். ஏன்னா அவங்க இதுக்கப்புறம் போய் ஒரு ஸ்பானிஷ் கோச்சை தேடி கூப்பிட்டு வந்து அதுக்கு பதிலாக ஒரு இந்தியன் கோச்சை வச்சு இந்த சீசனை முடிச்சிடலாம். ஆல்ரெடி அவங்களுக்கு இன்ஜுரிஸ் வேறு இந்த சீசன் போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குது. ஸோ என்ன நடந்தாலும் இதுதான் சேஃப் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த வருஷம் வந்து அவங்க ஒரு நல்ல கோச்சோடு வருவாங்க அப்படின்னு நம்பலாம். இது ஒன்றும் எஃப்சி கோவாவுக்கு புதுசு இல்லை. ஆல்ரெடி செர்ஜியோ லோபரான்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் பேர்த்த கூப்பிட்டு போனார், இப்போ ஜான் ஃபெர்னாண்டோ வேறு போயிருக்காரு.
இந்த மாதிரி பிளேயர்ஸை தாரவாக்குறதே வந்து எஃப்சி கோவாவுக்கு வந்து வருஷம் வருஷம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அவங்க இதுலேருந்து மீண்டுருவாங்க அப்படின்னு நம்பலாம், பட் தே கெட் சம் டைம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஷுவராக வந்து ஒரு நல்ல செய்திகள்ங்கிறது எஃப்சி கோவாவுக்கு நடக்கணும். இந்த டோர்னமெண்ட்டை ஒரு நல்ல ஸ்டேஜில் ஃபினிஷ் பண்ணால் அவங்களுக்குமே கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம்.